ஃப்ரிட்ஜ், ஏசி, எல்இடி டிவி, வாஷிங் மிஷின் என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க சரியான இடம் உங்கள் ஷார்ப்ட்ரானிக்ஸ். இப்போது கொளத்தூர் ராம் நகரில் திறப்பு விழா சலுகையாக 50,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4,990 மதிப்புள்ள டிசையர் ஃபேன் மற்றும் 100,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 7,490 ரூபாய் மதிப்புள்ள விஐபி சூட் கேஸ் 1 ரூபாய் மட்டுமே. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து ஆதம் தமிழின் தேர்தல் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு முகமாக நீங்கள் திகழ்ந்து வரீங்க. அந்த அடிப்படையில் முக்கியமான தொகுதிகள் அடிப்படையில் மக்களின் எண்ணங்கள் என்ன, தொகுதியினுடைய பிரதிபலிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்று நம்ம ஒரு சில முக்கியமான தொகுதிகளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் நான் இன்றைக்கி பேச விரும்புகிற தொகுதி திருச்சுழி தொகுதி. இந்த திருச்சுழி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் யார் இந்த முறை நிற்கிறாங்க அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். திமுக சார்பாக திரு தங்கம் தென்னரசு, அஇஅதிமுக சார்பாக அகில இந்திய மூவேந்தர் முன்னேற்ற கூட்டணியில் இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதியில் அவங்க நிற்கிறாங்க. ஆனால் இரட்டையில் தான் நிற்கிறாங்க, திரு ராஜசேகர் நிற்கிறாரு. அமமுக சார்பாக திரு கே சிவசாமி, இவர் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாம் தமிழர் கட்சி சார்பாக ஆனந்த ஜோதி அப்படிங்கிறவங்க நிற்கிறாங்க. ஸோ இந்த திருச்சுழி தொகுதியினுடைய மக்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குது, இது யாருக்கு சாதகமான தொகுதி நினைக்கிறீங்க சார்? இல்லை, இப்போ நம்ம தொடக்கத்தில் கடந்த 2 பதிவுகளுக்கு முன்பவே நாம் பேசணும். இந்த தேர்தல் என்பது எல்லா தொகுதிகளிலுமே திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 கட்சிகளினுடைய பிரதான வேட்பாளர்கள், அவர்கள் கூட்டணி வேட்பாளர்கள், இவங்களுக்கு தான் இப்போ நேரடி போட்டி என்பது. மற்ற நீங்கள் குறிப்பிட்ட மற்ற 3 அணிகள் என்பது மரியாதைக்குரிய கமலுடைய மக்கள் நீதி மையமோ, அல்லது மரியாதைக்குரிய டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ, மரியாதைக்குரிய திரு சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியும், இப்போ இது வந்து களத்தில் இருக்குது, களத்தில் இருக்குது. இதற்கும் ஒரு 2% 4%, 5% வரைக்கும் வாக்குகளை பிரிக்கிற அந்த வல்லமையும் அந்த கட்சிகளுக்கு இருக்கிறது. ஆனால் பிரதான போட்டி என்பது இன்று இந்த 2 கட்சிகளுக்கு இடையே தான் இருக்கிறது. இப்போ நாம் இன்றைக்கு விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த திருச்சுழி தொகுதி, இதை தொடர்ந்து பேசப்படக்கூடிய காட்பாடி, திருக்கோயிலூர், சைதாப்பேட்டை, இப்போ இந்த 4 தொகுதிகள் தொடர்பாக கடந்த 2 நாட்களாகவே நான் அந்தந்த தொகுதிகளில் இருக்கிற களப்பணியில் இருக்கிற அரசியல்வாதிகள், பொதுமக்களுடைய பிரதிநிதிகள், பத்திரிகை பிரதிநிதிகளோடு தொடர்பு கொண்டு நான் விவரித்தபோது இந்த காட்பாடி தொகுதி, திருக்கோவிலூர் தொகுதி, திருச்சுழி தொகுதி, இந்த 3 தொகுதிகளிலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஏறத்தாழ ஒரு 63-67% ஆதரவு அவங்களுக்கு, அந்த வேட்பாளர்களுக்கு அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த சைதாப்பேட்டை வந்து நெக் அண்ட் நெக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நம்ம திருச்சுழி எடுத்துக்கோ. இந்த திருச்சுழி சட்டப்பேரவை தொகுதி என்பது இப்போ 2011 தான் அந்த தொகுதியை அடையாளப்படுத்தப்படுகிறது. தொகுதி மறுவரையறைக்கு பின் புதிய தொகுதியாக இது அறிமுகப்படுத்திருக்கு. இந்த 2 தேர்தல்களிலுமே மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2011 19 வாக்கு வெற்றி பெற்றிருந்தாங்க. 2016 20,000 அதிகமான வாக்குகள், அதிகமான வாக்குகள் அவர் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறாரு, வெற்றி பெற்றிருக்கிறார். 2 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறார். வெற்றி பெற்ற அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசில் கல்வித்துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கிறாரு. இன்னொன்று, அவருடைய தந்தையார் தங்கபாண்டியன் வந்து அந்த பகுதியில் பிரபலமான, நீங்கள் மதுரை, ராமநாதபுரம், தென் மாவட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரபல தலைவர்கள் நிறுத்திங்கன்னா திரு தங்கபாண்டியன் சகோதரி வந்து இப்போ பாராளுமன்ற தமிழ்ச்சி தங்கபாண்டியன் ஒரு பாரம்பரியம் உள்ள திராவிட குடும்பத்தை சேர்ந்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், நிறுவன தலைவர் பேரறிஞரன்னா, அதை தொடர்ந்து வந்த கலைஞர் கருணாநிதி, அவர்களோடு நெருக்கமாக இருந்த தலைவர்கள். ஆக அந்த குடும்ப பாரம்பரியம் பின்னணி என்பது அவர்களுக்கு பலம் தான். இன்னொன்று, களத்திலையும் நேரடி போட்டியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தங்கம் தென்னரசை எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்னா கொஞ்சம் ஒரு வலுவான போட்டியாக இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே கூட கடந்த 2011 திரு இசைக்கு முத்துன்னு இதே மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தில் இருந்து தான் ஒருவரை போட்டியாளராக போட்டாங்க, அவரை இவர் தோற்கடிச்சிட்டாரு. அதனால் இப்போ இந்த முறையும் அதே ஒரு நிலைப்பாடு என்கிற பொழுது தான் அங்கே சொன்னாங்க கலைஞர். அதிமுக அந்த நிலைப்பாடுக்கு என்ன சார் காரணம், ஏன் வந்து இன்னொரு கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குறாங்க இந்த தொகுதியை? இல்லை இல்லை, என்னென்னா அந்த பகுதிகளில் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி பெறுகிற தொகுதிகளில் குறிவைத்து அதிமுக எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு தோழமை கட்சிகள் வந்து எங்களுக்கு இங்கே கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, எங்கள் சமுதாய பின்னணி வாக்குகள் இருக்குது அப்படின்னு கேட்குற போது
குறைந்தபட்சமாக ஒரு இடம் ரெண்டு இடம் ஆறு தொகுதிகள் வரைக்கும் கொடுக்குற போது அவர்கள் கேட்கும் தொகுதியைவாது விட்டு கொடுப்போமே அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த அவங்களுக்கு ஒரு தொகுதி தான் ஒதுக்கி இருக்கு. நிச்சயமாக ஒரே தொகுதி தான் அவங்களுக்கு. ஏற்கனவே ஒரு கணிசமான வாக்கு ஒரு 60-61,000 வாக்கு 2017 அது ரிசைக்கு முத்து வாங்கியிருக்கிறார். எனவே போராடி பார்த்தால் வெற்றி பெறலாம் என்கிற எண்ணத்தில் ஒரே ஒரு தொகுதி என்பதால் அவங்க கேட்கிற தொகுதியை விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த தொகுதியில் இருக்கிற போது எப்போதுமே இரட்டை இலை சின்னம் என்று வந்துவிட்டாலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் களப்பணியை தீவிரமாக இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களால் இன்னும் கொஞ்சம் வேகமாக வெற்றியே இலக்கு முக்கியங்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு பின்னடைவு ஒரு சோர்வு இருக்கும். இப்போ இன்னொரு கட்சியிலேருந்து வர்றவர் அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் நகர ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் இவர்களோடு ஒருங்கிணைந்து பணியாற்றுவதிலும் கூட ஒரு சிக்கல் இருக்க தான் செய்யும். அந்த சிக்கல் எல்லாமே மரியாதைக்குரிய திரு தங்கம் தென்னரசு அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்குது. ஏறத்தால் அந்த பகுதியில் வாழுகிற மக்கள் மற்ற சமுதாய மக்கள் அவருடைய சமுதாய மக்கள் இப்படி எல்லாரையும் பார்க்குற போது குறைந்தபட்சம் 58%லேருந்து ஒரு 63-64% அவருக்கு வந்து ஆதரவு நிலைப்பாடு இருப்பதனால அவருடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கிடைத்த தகவல். ஓகே, திருச்சூழியில் உதாரணத்திற்கு இப்போது அமமுக சார்பாக சிவசாமி அப்படிங்கிறவர் நிற்கிறார், எக்ஸ்எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஏற்கனவே அதிமுகலாம் நிச்சயமாக இருந்திருப்பார். ஸோ அவருடைய வாக்குகளோ அல்லது அவங்களுடைய இந்த ரெப்ரசன்டேஷனோ திமுகவை பாதிக்குமா அல்லது அதிமுகவை பாதிக்குமா, யாரை பாதிக்கும் இந்த இடத்துல திருச்சூர்? அதுதான் இப்போ அவர் ஒரு பிரபலமானவர், ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அந்த பகுதி மக்களுக்கு அறிமுகமானவர். ஆனால் இப்போ அவங்க களத்தில் என்னென்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு கட்சிகளையும் வீழ்த்தி அமமுகவுக்கு ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது இருக்கிறாங்க. ஆனால் அமமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத அவருக்கு வாக்களிக்கிற மக்களும் அந்த அமமுகவினுடைய நிர்வாகிகளும் அவருடைய ஆதரவாளர்களும் யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிற பொழுது இது இந்த வாக்கு வீணாகிவிடக்கூடாது, வெற்றிக்கான இலக்கு எதுவோ வெற்றிக்கான வேட்பாளர்கள் யாரோ அவங்களுக்கு வாக்களிப்போம் அப்படிங்கிற மனநிலை சில பேருக்கு இருக்கலாம். இல்லை இல்லை இவருடைய செல்வாக்கை நாம் நிரூபித்து காட்டணும் அப்படின்னு வர்றபோது அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர் வாக்குகள் அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிற வாக்குகள் வர்றபோது திரு தங்கம் தென்னரசு அவருடைய வாக்குகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. வெற்றியை தடுக்க முடியாது, கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அது அதிமுகவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா அதிமுகவினுடைய நேரடி வேட்பாளராக இல்லாமல் ஒரு தோழமை கட்சி வேட்பாளர் இருப்பதில் அங்கேயும் சிறிது பாதிப்பை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்னு ரெண்டு பக்கமே பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரபலமான முகம் அப்படிங்கிறது மெயின் ஃபேக்டராக இருக்குமா, இல்லை சமூகங்கள் அடிப்படையில் ஒரு மெயின் ஃபேக்டராக கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கா? ரெண்டுமே ப்ளஸ் தான். ஒரு பிரபலமான பின்னணி, குடும்ப பின்னணி, சமுதாய பின்னணி, அவருடைய செயல்பாடுகள், அவர் அமைச்சராக இருக்கிற பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது தொகுதி பிரச்சனைகளை எந்த அளவுக்கு முன்னெடுத்து செயல்படுத்துகிறார், மக்களோடு எப்படி ஐக்கியப்படுகிறார் அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்கல்ல. இல்லை அவரோட செயல்பட நீங்கள் எப்படி சார் மதிப்பீடு செய்கிறீங்க ஒரு திறனாய்வாளராக? அதுதான், அதாவது திரு தங்கம் தென்னரசு அவர்களுடைய அந்த அணுகுமுறை இருக்குல்ல அதுவே கூட பொதுவெளிகளில் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்குன்னு ஒரு முகம் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப அப்ரோச் பண்ணுறப்பதே ஒரு மாதிரியான மனநிலையில் இருப்பாங்க. ஒரு ஒரு என்ன மாதிரி சொல்கிறது, கொஞ்சம் வேகமான ஆட்களாக இருப்பாங்களே. ஆனால் இவர்கிட்ட ஒரு ரொம்ப பணிவாகவும் ஒரு பண்புத்தன்மை இருக்கும். அவர் அமைச்சராக இருக்கிற போது கூட நான் பல முறை அவரை சந்தித்து பேசியிருக்கிறேன். தொகுதிகளிலிருந்து மாவட்டத்திலேருந்து வர்றவங்கள வந்து எங்கே தங்கியிருக்கீங்க, எங்கே சாப்பிட்டீங்க, எவ்வளோ நாளாச்சு, இப்போ அந்த அணுகுமுறை இருக்குல்ல அது வந்து உங்களுக்கு தொகுதி புறம் பிரதிபலிக்கும். ஓகே, ஒரு பிரதிநிதிகள் இந்த வந்து பார்க்குற போது ஊருக்கு போகிறதுக்கு செலவுக்கு பணம் இருக்கலாம் அப்படியெல்லாமே கேட்பார். ஸோ அந்த அணுகுமுறைகள் இருக்குல்ல, அதே மாதிரி அங்கே அவர் செயல்படுற போது அந்த மாவட்ட நிர்வாகம், மாநில நிர்வாகம், அரசு துறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் கூட அவர் வந்து கேட்டார்னா அவர் சொன்னார்னா செய்கிறாங்க அப்படின்னு அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. தங்கம் தென்னரசு சார் பேசுகிறாருன்னா அவர் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட மாவட்ட கலெக்டரோ மற்ற துணை ஆட்சியர்களோ அல்லது வருவாய் வட்டாரத்தில் இருக்கிறவங்களோ ஒரு மரியாதையாக அமைச்சர் அப்படிங்கிறது அமைச்சருங்கிற முறையில் அவருடைய அணுகுமுறை அதில் நம்ம குறிப்பாக பார்க்கணும். திரு தங்கம் தென்னரசு அவருடைய அணுகுமுறை என்பது சார், ஆனால் திமுக மீதே ஒரு வெளிப்படையான குற்றச்சாட்டுங்கிறது வாரிசு அரசியல் தான் சார், அது இவருக்கு பொருந்துமா அல்லது இவர் வந்து அதை கடந்து வந்துட்டார்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, நம்ம இதை ரெண்டு விதமாக பார்க்கணும். ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று அந்த தலைமையை நடத்துவதற்கு குடும்ப வாரிசுகள், தலைவர், அவருடைய பிள்ளை, அதற்கடுத்து அவருடைய பேரன் அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவெளியில் எதிர்ப்பை உருவாக்கும். இந்த வாரிசு என்பது நீங்கள் தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியிலையும் இருக்கும், திராவிட கட்சியில் திமுக அதிமுக, ஏன்னா தாத்தா அதில் திராவிட ஈடுபாடு இருக்கிற போது அவருடைய பையனோ பேரனோ அதில் இருப்பாங்க. இப்போ மாவட்ட அளவில், நகர அளவில்,
மற்ற பகுதிகளில் இருக்கிறவங்க குடும்பத்திலேருந்து வர்றத அப்படி வழிவழி வாரிசு அப்படிங்கிற மாதிரியான போக்கு பார்க்க மாட்டாங்க. அதை கடந்து வந்து ஆமாம், அது இயல்பான ஒரு நடவடிக்கையாக பார்ப்பாங்க. தலைமை அங்கே வருகிற பொழுது தான் தகுதி திறமை, அதற்கு முன்னுரிமை இல்லாமல் குடும்ப வாரிசுகள் வருகிறதே அப்படிங்கிற எதிர்ப்பு தான், நீங்கள் நேரு பரம்பரைக்கான எதிர்ப்பும் அதுதான், இங்கேயும் அதுதான். தேசியம் முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் மத்திய அமைச்சர்களாக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய வாரிசுகள் இன்றைக்கும் அரசியலில் இருக்கிறத பார்க்குறோம். தலைமைக்கான வாரிசை தான் எதிர்ப்பே தவிர மற்ற பகுதிகளில் வாரிசுகள் வருவதில் பெரிய அளவில் அதிருப்தி இருக்காது. அது ஒரு ப்ளஸ்ஸாகவே இருக்கும். இந்த குடும்பம் வந்து கட்சிக்காக இருக்கிறாங்க, இவங்க நாம் போனோன்னா பெருத்த ஆதரவை தான் கொடுக்குன்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் லோக்கலில் அது இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. ஸோ திருச்சுழியில் ஒரு கடுமையான போட்டி இருக்குமா, அந்த போட்டியிலே ஒரு முன்னில் இருப்பார் நினைக்கிறீங்களா? இல்லை, கடுமையான போட்டிங்கிறது நீங்கள் சொன்ன அந்த சிவசாமி வாக்குகளை பிரிக்கிறதுனால கொஞ்சம் போட்டி கடுமையாக இருக்கும். இவருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இரட்டை இலை சின்னம் என்பதால் இருக்கும். ஆனால் வெற்றி இவருக்கு எளிதுன்னு சொல்ல முடியாது, வெற்றி அடைவார். வெற்றியடைய நிறைய வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்குங்கிறதா என்னோட நிச்சயமா. திருச்சுழியை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். அடுத்த தொகுதியை பற்றி நம்ம பேசிருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களோட வந்து உங்களோட வருகையினும் கருத்தை பேசுறதுக்கு மிக்க நன்றி. நன்றி. அண்ணன் நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.